டீ கடைக்காரண்ணே. ஆமா. அவர் நேத்து இறந்து போயிட்டாரு திடீர்னு. எப்படி? அரண்ணன் கேட்ட ஹார்ட் அட்டாக்ங்கறாங்க. இவரை விடு. நம்ம சித்தப்பா ஒருத்தர் ஊர்ல இருந்தார்ல, அவர் இறந்து போயிட்டாரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, சின்ன சின்ன பிள்ளைய. அந்த பிள்ளைகளை பார்க்கவே பாவமா இருக்கு. காரணம் கேட்ட ஹார்ட் அட்டாக்ங்கறாங்க. அப்புறம் என்ன என்ன நம்பிக்கையில என்ன மாதிரி வாழ சொல்ற? இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சுண்ணா நாட்டுல. இதுக்குதான் அப்பப்ப காத்து வாக்குல எழுந்திரிச்சு வெளியே போகணும், நடக்கணும், வாக்கிங்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்க. அப்படி போனா அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வராது. இல்ல சதீஷ், எனக்கு என்னமோ சும்மா ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் டெய்லி நடக்கிறதுனாலலாம் அந்த ஹார்ட் அட்டாக்கை தடுத்துட முடியும் அப்படின்னு தோணல. இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் சும்மா. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா இன்னும் ஷாக் ஆகும் தெரியுமா? என்னது? கொலஸ்ட்ரால் இருந்தாவே ஹார்ட் அட்டாக் வராது, அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப யாராயுமே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தியா? இதெல்லாம் போன்ல பெற மெசேஜ் வச்செல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கவே கூடாது, அப்பதான் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு பூரா சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தையும் அவன் சொல்லிட்டு இருக்கான் பாரு. அண்ணே, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் சொன்னாதான் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெல்ல தெளிவா புரியும். இப்ப நம்ம உடம்புல ரத்தம் இருக்கா, அந்த ரத்தத்துல ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். என்னதான் அந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம உடம்புல பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னா நிறைய சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். அந்த ரத்த ஓட்டத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குண்ணே. அது போக நம்ம இதயம் இருக்கா, அந்த இதயம் நம்ம உடம்புல இருக்க நிறைய ஆர்கன்ஸுக்கு எக்கச்சக்கமான இடங்களுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாலும் இதயத்துக்கும் ரத்தம் தேவை. அந்த ரத்தத்தை கொண்டு வரத நம்ம உடம்புல ஆர்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போக நம்ம உடம்புல மல்டிபிள் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குண்ணே. சதீஷ், மதுரைக்கு டிக்கெட் எடுத்து சென்னையில் பஸ் ஏறுற உடனே கொண்டு போய் கோயம்புத்தூரில் இறக்கி விட்டால் எப்படி இருக்குண்ணே? மதுரை எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது, ரெண்டு தனித்தனி பஸ் எதுக்கு? சம்மந்தமே இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏற போகிறேன். அதே மாதிரி தான் நீ இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற. வாக்கிங் போகணும்னு சொன்ன, கொலஸ்ட்ரால் சொன்னேன், ஆனால் அதுக்கு இதயம் இங்கே ரத்தத்தை கொண்டு போகுது, அது அப்படி இருக்குது, ஆர்டரின்னு எதேதோ பேசுகிறியா சதீஷ்? அண்ணே, இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கொலஸ்ட்ரால்னாவே வந்து கெட்டது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிடவே கூடாது, உடம்புக்கு கெடுதின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கொலஸ்ட்ரால் ரெண்டு டைப் இருக்குண்ணே. ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் HDL அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ராலும், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் LDL அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்னு ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்கு தேவையானது நல்ல கொலஸ்ட்ரால். இப்போ நம்ம இதயத்துக்கு தேவையான இப்போ எதில் LDL இருக்குது, எதில் HDL இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்றதுல? அதுக்கு தான் நமக்கு வந்து கூகுள் நண்பர் இருக்காங்கல்ல. கூகுள் நண்பனில் போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு உணவு போடுறோம். இப்போ முட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கொலஸ்ட்ரால்லாம் கெட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முட்டையில் இருக்க கொலஸ்ட்ரால் நல்லது. இப்போ நம்ம எக் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், எக்கில் இருக்கிறது நல்ல கொலஸ்ட்ராலா கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு கூகுளில் போய் போட்டோம்னா அதுவே தெல்ல தெளிவாக நமக்கு வந்து சொல்லிடும்ண்ணே. கூகுளில் போய் நானே பார்க்கறதுக்கு நீ எதுக்கு இருக்க? அப்புறம் நீ அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது என்ன செய்கிற? HDL அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் என்னென்ன உணவுகள்லாம் இருக்குதுன்னு ஒரு பட்டியல் போடுற, LDL கெட்ட கொலஸ்ட்ரால் என்னென்ன உணவில் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பட்டியல் போடுற. பட்டியல் போட்டு இப்படி தானே இருக்குது, அதனால LDL இருக்க உணவை ரொம்ப குறைச்சிக்கோங்க, இந்த HDL இருக்கிற உணவெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்கன்னு ஒரு சொல்கிற, சரியா? அடுத்த வீடியோ அதுதான். ஆ, அப்படி வா. அடுத்து இந்த வாக்கிங்னு சொன்னில, வாக்கிங் ஹார்ட் அட்டாக்லாம் இது பண்ணும்னு, அது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, HDL வந்து நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிற, அது இருக்க பொருள் சாப்பிட்டா பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், LDLனா போய் அடைச்சிக்கிறோம், இது ஒரு லாஜிக் இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இருக்குண்ணே. இப்போ இந்த வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இது எல்லாத்தையுமே கார்டியோ வாஸ்குலர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதயம் இருக்குல்ல, இதயத்துக்கு ஆரோக்கியமாக இதயத்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் கார்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கார்டியோ பண்ணும் போல் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல கேலோரிஸ் பேர்ன் ஆகும்.
கேலரிஸோட சேர்த்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கொலஸ்ட்ரால் கம்மியாக ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல வந்து ஒரு 100% எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு, 100% ஹச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும் போல நம்ம உடம்புல ப்ராப்பரான ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு ஹச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் தான் தேவை. அப்போ நம்ம உடம்பு பார்க்கும் நல்லா கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், இப்போ வந்து நம்ம கேலரிஸோட சேர்த்து இவனுக்கு வந்து கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அப்போ கெட்டதை கரைச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி ஹச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் உதவி பண்ணுது. அதனால் டைரெக்டாக ஹார்ட் அட்டாக் இது வந்து தடுக்கலை. அப்படி பண்ணுறதுனால ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ்னால ஹச்டிஎல்ங்கிற ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல நிற்கிது, அதில் எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகுது. இதுதான் வந்து கான்செப்ட். ஓ, இப்படித்தான் அந்த ஹார்ட் அட்டாக் தடுக்கிறதுங்கிறத சொல்கிறாங்களா? இப்போ ஏன் எல்லோரும் வாக்கிங் மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்கிங்கிறது எல்லாருமே பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம், பெரிய லெவலில் இன்ஜுரிஸ் வராது, எதுவுமே வராது. அதனால தான் டாக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பேசிக்காக உடம்பை குறைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஹார்ட் வீக்காக இருக்கவங்க ஹார்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் எடுத்தோன்னே வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிங்கே தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா லெவலில் வந்து ரன்னிங், ஜாகிங் இதெல்லாம் நம்ம உடம்போட கண்டிஷன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் எது வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலுமே வந்து நமக்கு அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல கம்மி பண்ணிடலாம். ஆமாம் சதீஷ், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இதயத்துக்கு வந்து அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம அனுப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறேன், நானுமே அதெல்லாம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிற விஷயங்கள்ப்பா, சின்ன பிள்ளைய வச்சுருக்கிறவங்க இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு இறந்துடுறாங்க. இவங்க ஒரு சில பேர் கெட்ட பழக்கம் இருக்குது, தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா நமக்கு ஒரு காரணம் தெரியுது. ஆனால் எந்த காரணமே இல்லைங்க, நல்ல மனுஷங்க, நல்லா விளாடுவாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாருங்க, இவருக்கெல்லாம் கூட ஹார்ட் அட்டாக் வருதுங்க அப்படின்னும் போது தான் நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அதனால் எல்லோரும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரீக்காக இருங்கங்கிறத தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு உடல் அளவில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்கவுங்களே செஞ்சுக்கிட்டால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நானுமே நிறைய இருதய மருத்துவர்கள்கிட்ட பேசியிருக்கேன், ஏன்னா சொந்தமாக நம்மளுடைய சொந்தக்காரங்க சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போகும்போதும் சொல்லி பேசியிருக்கேன். நம்மளுடைய கண்டென்ட்டுக்காகவும் நான் பேசுகிற வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒழுக்கமான உணவு முறை, உடற்பயிற்சி இது ரெண்டும் இருந்தாலே போதுங்கிறாங்க. நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க சைஸு, உடல் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரம், வேறு எல்லாமே நம்மளாக அடுத்து வந்து நம்மளாக நம்மளுடைய மூளையை நம்ம பயன்படுத்தி நம்ம செய்கிற விஷயங்கள். இதையெல்லாம் நம்ம செய்யணும்னா இந்த உடம்பு தான் நமக்கான ஆயுதம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம். அதனால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம உடம்பை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம், அந்த செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம், நம்ம உடம்புக்கு நன்றி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நம்ம யாரும் செய்கிறதில்லை, நம்ம உடம்பு ஒரு பொருட்டாகவே நம்ம மதிக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும், ஆனால் கொடுக்கவே தேவையில்லை இந்த உடம்பை பார்த்துக்கிட்டாங்கிற விழிப்புணர்வு நமக்கெல்லாம் இருக்கணுங்கிறது நான் மனமாற இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், ஓம் மூலமாகவும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம தேனி ரேடியோ நேயர்கள்கிட்ட. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே, இப்போ நிறைய பேர் நம்ம எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னு சொல்லும் போது எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் 30% தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட் இன்டேக், உணவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத 70% முக்கியம். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் எது எதெல்லாம் இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் எது எதெல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு எதை எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தெல்ல தெளிவாக அடுத்து ஒரு வீடியோ போட்டே ஆகணும்னே கண்டிப்பாக போட்டுருவோம். அந்த வீடியோலையுமே நம்ம சொல்கிறோம், அதுபடியெல்லாம் நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. ரைட்டா? ரைட்ண்ணே, ரைட்.